சுவாவிகளோ சமீபத்தில் நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தாரு. விலை வந்து 4000 ரூபாய். இது ஒரு பாப்புலர் பிரபலமான ஒரு பிராண்டோட ஷர்ட் போட்டிருந்தாரு. அதை கேட்டவொடனே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. 2026 வருடம் வரைக்கும் ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் டெக்ஸ்டைல் அது ஜவுளித்துறை வந்து எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20.5 பில்லியன் அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய் மதிப்பில் வந்து 147,600 கோடிகள். இவங்க என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி, இதோட வளர்ச்சிக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து 2 வகையில் பரவும். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஒன்று வந்து நேரடி தொற்று, நேரடி தொடர்பு தொற்று, அதாவது டைரக்ட் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்னொன்று வந்து இன்டைரக்ட் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன். டைரக்ட் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் நேரடி தொற்று தொடர்பு தொற்று நமக்கு தெரிஞ்சது தான். இந்த இன்டைரக்ட் இது என்ன அப்படின்னா, அதை தான் இவங்க வந்து லாஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க. கொரோனா வைரஸ் உள்ளவர் வந்து தும்மினால் அல்லது இருமினால் அவரோட சுவாச துளிகள் வந்து இப்போ ஒரு டேபிள் இல்லைன்னா ஒரு கதவு இல்லைன்னா ஒருத்தரோட சட்டை துணி அது மேலே பட்டு அதன் பின்னாடி நம்ம கையால் அதை தொட்டு அது நம்ம சுவாசிக்கும் போது அதெல்லாம் நம்ம இன்ஃபெக்ட் ஆகிறது தான் இன்டைரக்ட் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை லாஜிக்காக வச்சு தான் இவங்க வந்து இந்த ஜவுளித்துறை வந்து உலகம் ஃபுல்லாக ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் டெக்ஸ்டைல் ஷர்ட்டிங்ஸ் அதெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி வைரல் சட்டை இல்லைன்னா ஆன்டி வைரல் ஜவுளி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வைரஸ் அது மேலே பட்ட உடனே அதை கொன்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ் அதாவது அரவிந்த் மில்ஸ், ஆதித்ய பிர்லா, டானியர், ரேமன் சியாராம், அப்புறம் வந்து லூயி ஃபிலிப், பீட்டர் இங்கிலன், ஆலன் சோலே, வேன் ஹுசைன், ஜோடியாக், இவங்க எல்லாருமே ஒரு விதமான ஆன்டி மைக்ரோபியல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு விளம்பரங்கள் போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷமாகவே இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நிறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிராடோ நியோ டெக்னாலஜின்னு ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க. பலர் பார்த்திங்கன்னா ஹைக்யூ வைரோ பிளாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹைக்யூ வைரோ பிளாக் டெக்னாலஜி, அதாவது HEIQ வைரோ பிளாக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதா அவங்க விளம்பரத்தில் ரொம்ப பரபரப்பாக விளம்பரம்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இது பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணிட்டு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சோம், அதை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஹைக்யூ வைரோ பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்விஸ் டெக்னாலஜி, அங்கே சுவிட்சர்லாண்டில் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி. இது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. இது முதல்ல கண்டுபிடிச்சது எப்போ பார்த்தீங்கன்னா, 2013 வந்து எபோலா வைரஸ் வந்து ரொம்பவே ஆதிக்கம் பண்ணி, அதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் பீக்கில் இருந்த டைம் வந்து ஆப்ரிக்காவில் இவங்க இந்த டெக்னாலஜியை வந்து அங்கே யூஸ் பண்ண மாஸ்கில் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த நேரத்தில். இந்த ஹைக்யூ வைரோ பிளாக் வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலக நாடுகள் WHO இன்க்ளூடர் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் துணிமணிகள்னா ஷர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டே இது வரைக்கும் செட் பண்ணல. அவங்க அதை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து நாளுக்கு நாள் சில இடத்துல உருமாறிக்கிட்டே வருது. அதை இது வரைக்கும் நம்ம கொரோனா வைரஸே கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாத நமக்கு அதை தடுக்கிற ஒரு ஸ்டாண்டர்டை எப்படி செட் பண்ண முடியுங்கிற அளவில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படாத இந்த ஜவுளித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காக யூஸ் பண்ணி ஏமாந்த நாளையில் இது ஒன்று கேட்குற மாதிரி இப்படி ஒரு டெக்னாலஜின்னு போகிறதுக்கு ஒரு பேரை வச்சு நம்ம தலையில் இந்த துணியை கட்டப்படுது. இப்போ இந்த ஹைக்யூ வைரோ பிளாக் சைட்லேயே நாங்கள் என்னதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்குது. ஒரு இடத்துல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற துணிகளை வந்து 30 முறை ஜென்டில் வாஷ், அதாவது 60 டிகிரி சென்டிகிரேட் இல்லைன்னா 140 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் வந்து ஜென்டில் வாஷ் பண்ணுற வரைக்கும் தான் இந்த வைரஸ் டெக்னாலஜி ஆன்டி வைரல் டெக்னாலஜி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இன்எஃபெக்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள் அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வாட்டி ட்ரை கிளீனிங் மட்டும்தான்
இது ஆன்டி வைரல் ஷர்ட்டாக இல்லைனா ஆன்டி வைரல் துணிமணிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஆன்டி வைரல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இதை விளம்பரம் பண்ணுற எந்த பிராண்டு வந்து இதை சொல்கிறதே இல்லை. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விளம்பரங்களை வந்து இவங்க அமெரிக்காவில் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாங்க. ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியனில் சில நாடுகள் இல்லை மட்டுமே, அதுவும் யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் இந்த மாதிரி விளம்பரங்களை அவங்க பண்ண முடியும். அதாவது ஆன்டி வைரல் ஃபேப்ரிக், ஆன்டி வைரல் ஷர்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸை வந்து சில நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளில் விளம்பரமே இவங்க பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தனி சைட்டு வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து இன்னொரு தனி சைட்டு வச்சுருக்காங்க. அதோடய ஸ்க்ரீன் கேப்சர்லாம் நீங்கள் இவங்க பார்க்கலாம். ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்கியூ வைரோ பிளாக் அப்படி ரெட்டில் இந்த சிகப்புல என்ன போட்டிருக்காங்கன்னா, டெஸ்டட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் சார்ஸ் கோவிட் டு கோவிட் 19 அப்படின்னு பெருமையாக போட்டிருக்காங்க. யூஎஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. அதனால் நீங்களே புரிஞ்சுங்க என்ன சொல்ல வராங்க. டாக்டர் டேனியல் குரிட்ஸ்கேஸ், இவர் வந்து பாஸ்டனில் இருக்கும் பிரிகாம் ஹாஸ்பிட்டலோட தொற்று நோய்கள் பிரிவின் தலைவர். இவர் அது மட்டும் இல்லாமல் ஹார்வர்டில் வந்து இவர் ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் டாக்டர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாதாரண துணிகள் அணிந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட்டில்னா பேண்ட்டை அடிக்கடி நக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் துணிகளால் பரவாது அப்படிங்கிறார். இவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இதனால் நீங்கள் உங்கள் சட்டையை நக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி வைரல் ஷர்ட்டு வாங்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் சென்னை அப்பரோட ஹாஸ்பிட்டலை சேர்ந்த டாக்டர் அண்ட் கன்சல்டன்ட் டாக்டர் சி ஜெகதீஷ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையாவே இதை பற்றி பேசியிருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருது. ஆனால் இது வந்து நோயை கட்டுப்படுத்த எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற டேட்டா எங்கேயுமே இல்லை. இப்போ கொரோனா மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது டிரான்ஸ்மிஷன், அதாவது பரவுறது வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக தான். நீங்கள் வந்து மாஸ்க் அணிந்து கைகளை அடிக்கடி கழுவுனீங்கனாலே போதும், உங்கள் உடைகள் வந்து ஆன்டி வைரலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த ஆன்டி வைரல் ஷர்ட்ஸு, டெக்ஸ்டைலால் இது எப்படி குறையும் அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜோடியாக் பிராண்ட் வந்து ஆன்டி வைரல், அதாவது ஆன்டி கொரோனா வைரஸ் ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷர்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. நிறைய விளம்பரங்கள்லாம் வருது. இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு பலர் என்ன பண்ணுறாங்க, அதை ரீட்வீட் பண்ணி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது சிசிபிஏக்கு வந்து இதை அனுப்புகிறாங்க. அனுப்பி வந்து இப்படி விளம்பரங்கள் வெளியே வரக்கூடாது, இது தவறு அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அதை பார்த்த சிசிபிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விளம்பரங்கள், அதாவது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கோவிட் ரிலேட்டட் கிளைம்ஸ் விளம்பரங்கள்லாம் வரக்கூடாது. அதுக்கு உண்மையாக அதை என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மைக்கு புறம்பான விஷயத்தை வந்து விளம்பரங்கள், அதுவும் கோவிட் மாதிரி சீரியஸான ஒரு விஷயத்தை வச்சு இந்த விளம்பரங்கள் பண்ணக்கூடாது. மீறி பண்ணுனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிறை தண்டனை கிடைக்கும், 2 வருஷம் வரைக்கும். ஃபைன் பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் ஃபைனும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைசரி அனுப்புகிறாங்க இந்த விளம்பரம் பண்ணவங்களுக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை இவ்வளோத்துக்கும். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோடியாக்கில் ஆரம்பித்தது எல்லா பெரிய க்ளோதிங் பிராண்ட்ஸும் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஷர்ட்ஸு, கொரோனாவை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நிறுத்தலை, துணிகள் மட்டும், இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா ஆன்டி வைரல் ஃபேனுக்கு எப்படிங்க வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ் எப்படிங்க ஃபேனுக்கு போகும், என்ன நடந்து போகுமா, பறந்து போகுமா, ஏணி வச்சு போகுமா? அப்போ ஃபேனை போட்டுட்டோன்னா அது சுற்றி ரூமில் இருக்க அத்தனை பேருக்கும் வைரஸ் வந்துடுமா? போ ஆன்டி வைரல் பெயிண்ட், ஆன்டி வைரல் என்னெல்லாமோ வருது, எதை கேட்டாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டி வைரலுங்கிற பேரை போட்டு வச்சு, ஆன்டி வைரல் பிளைவுடா, எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல.
எங்கே ஆன்டி வைரஸ் இருக்கோ அதை அதை கொள்றதுக்கோ அதை பரவாயில்ல தடுக்கிறதுக்கோ ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொன்னால் இவங்க வந்து மக்களை முட்டாளாக்குறதுக்கு இப்படி விளம்பரங்களை போட்டு கொரோனா மாதிரி காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை விடலாம் பிடுங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க எதுவுமே பண்ணல, இவங்க மார்க்கெட்டிங் டெக்னிக்கை மாற்றிருக்காங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, இப்போ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லிம் ஃபிட் அப்படிங்கிற ஃபேஷனில் இருக்கும். அதாவது எல்லாமே ஸ்லிம்மாக போடணும், பென்சில் ஃபிட் பேண்ட்டு போடணும். இது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு அவ்வளோதான் அதுதான் ஃபேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது உண்மை இல்லை. இப்போ இந்த ஸ்லிம் ஃபிட் சட்டை இல்லைன்னா பென்சில் ஃபிட் பேண்ட்டு யாரால் போட முடியும், அதுக்கு ஏற்ற வந்து உடல் இருக்கணும், மெலிஞ்ச உடல் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போவாங்க, டயட்டில் இருப்பாங்க, பட்னி கிடந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும், ஏன்னா நானும் ஃபேஷனில் இருக்கணும், நானும் ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ட்ரெண்டை லான்ச் பண்ணுறது தான் இந்த ஆன்டி வைரல் ஃபேப்ரிக்ஸ், ஆன்டி வைரல் ஷர்ட்ஸ், ஆன்டி வைரல் டெக்ஸ்டைல், இது எல்லாமே. ஸோ அதில் வந்து நம்ம முட்டாளாகிறாதீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சும்மா கொண்டு கொடுத்துட்டு அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. 10 ரூபா மாஸ்க் அப்படி இல்லையா, அவங்க கர்ச்சிப்பை ரெண்டாம் அடித்து மூக்கு மற்றும் வாயை மூடினாலே போதும். இதே மாதிரி இந்த இந்த கம்பெனிகள், இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிங்க, அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தால் கூட போதுங்க. சரி, இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். விரைவில் மீண்டும் சந்திப்போம். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.